யோக மார்க்கத்தில் வந்து நம்ம மனசுக்கு கண்ணுக்கு மூச்சுக்கு எல்லாம் சம்மந்தம் இருக்குதுன்னு இருக்குது. இது மாதிரி ஞான மார்க்கத்தில் அப்படி எதுவும் இருக்கா, இல்லை மனதுங்கிறது சுத்தமாக கம்ப்ளீட்டாக தனிதான் சொல்லிட்டு? இல்லை, மன ஞானம்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எப்படி புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மனசளவில் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே, மனசளவில் இப்படி தான் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வருத்தவே படக்கூடாது, மனசு அமைதியாக இருக்கணும்னுட்டு சொல்லி எந்த ஸ்டாண்டர்டுமே கிடையாது. அதை மனப்பூர்வமாக ஏற்றணும். உங்கள் மனசுடைய இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணும். ஏன்னா நாம் வந்து முயற்சி பண்ணுறோம், தியானங்கள் பண்ணுறோம். அனைவரும் ஆன்மீகத்தில் உள்ளவங்க எல்லாருமே தியானங்கள் பண்ணுவாங்க, மனசை நல்ல நிலையில் வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் விளையாட்டாக பண்ணுறது வேறு விஷயம். ரொம்ப சீரியஸாக பண்ணி இப்படி பண்ணினா ஞானம் அடைஞ்சிடலான்னு சொல்லி 24 மணி நேரம் அதே வேலையை எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இதெல்லாம் வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் வந்து மனசை சுதந்திரமாக விட்டுட்டா போதும்ங்கிற மாதிரி நீங்கள் குழந்தையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன எவ்வளோ குழந்தைகள் எந்த தியானம் பண்ணுது, எந்த முயற்சி பண்ணுது? குழந்தையாக இருக்கிறதும் இயற்கையிலே உயர்ந்த நல்லது. அந்த குழந்தையாக இருக்கிறது இயற்கையான நல்லது. அதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்கள் முயற்சி பண்ணுறது எல்லாமே அதுக்கு எதிரானது தான். அதனால் நீங்கள் உங்களுடைய மனசை ஃப்ரீயாக விட்டுருங்க. இதுக்கு வந்து இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும். அங்கே உங்களுக்கு உங்களை வடிவமைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அந்த முடிவுக்கு வர்றது தான் ஞானம். அந்த முடிவு வர்றது கூட உங்கள் அறிவு தான் அந்த முடிவுக்கு வருது.